அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தேய்பெரி அஷ்டமி உண்டுங்க. இந்த நாளில் காலபைரவர் வழிபாடு, வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும், கோவிலில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி காலையில் கூட பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத, அதே சமயத்தில் கடனை தீர்ப்பதற்கும் பணம் சேர்வதற்கும் ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பரை உங்களுடைய விரலில் வந்து எழுத சொல்லியிருந்தேன். இதனுடைய லிங்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து செய்யுங்க, அற்புதமான பலன்கள் தரக்கூடியது. மேலும் இந்த முறை தேய்பெரி அஷ்டமிங்கிறது நமக்கு வியாழக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா குபேரருக்கு உரிய இந்த வியாழக்கிழமை நாளில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அஷ்டமி வழிபாடு செய்யும் போது நமக்கு அற்புதமான பணவரவு ஏற்படும். பணவரவு ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே கடன் பிரச்சனையிலிருந்து சுலபமாக நம்ம மீண்டு வந்துடலாம். அதனால வழிபாடு செய்ய முடிஞ்சவங்களும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் நான் போட்டிருக்கிற ரெண்டு வீடியோவில் ஏதாவது ஒன்றை உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி இன்னைக்கு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும். சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் செல்வத்திற்கு அதிபதியான குபேரருக்கும் உகந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நம்ம பணம் சேர்வதற்காக ஒரு சின்ன அளவில் தாந்திரிக பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலுமே அது அதிக அளவு நமக்கு பணவரவை ஏற்படுத்தி தரும். நம்ம சேனல்லையே வியாழக்கிழமை அன்று செய்யக்கூடிய நிறைய பணவசிய பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதை செஞ்சு நிறைய சகோதரிகள் வந்து பலனடைஞ்சதா எனக்கு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். அதனால இன்றைய பதிவுலையும் பண வரவு அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு எளிமையான முறை தான் சொல்ல போகிறேன். இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அதாவது பணம் வந்து தேவைப்படுது, வீட்டில் எப்போதுமே பணம் நிறைஞ்சு இருக்கணும், இல்லைங்கிற நிலைமையே வரக்கூடாது, வறுமை நிலையே வரக்கூடாது, கையில் வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், யார்கிட்டயாவது பணம் நமக்கு வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பணம் சீக்கிரமாக நம்ம வந்து சேர்ந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரம் செய்யலாம். மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. சரி, இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு ஓரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு. குரு ஓரைங்கிறது வியாழக்கிழமை நாளில் காலையில் 6-7, மதியம் 1-2, இரவு 8-9, இந்த மூன்று நேரங்களில் தான் வரும். இந்த வீடியோ பார்க்குற இந்த சமயத்தில் ரெண்டு நேரங்கள் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 8-9, இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம். இல்லை என்றால் மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வந்து செய்யலாம். ஏன்னா 5-8 குபேர காலம், அந்த நேரத்தில் இதை செய்யலாம். அதை தொடர்ந்து 1 மணி நேரம் குருவாரம் வர்றதுனால நீங்கள் 9 மணி வரைக்கும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். ஒருவேளை எங்களால் இந்த மாதிரி நேரம் காலம்லாம் பார்க்க முடியாது, மறந்துடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்ல பணவரவு உண்டாகும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் வந்து 3 எண்ணிக்கையில் வந்து தேவைப்படுதுங்க. ஏன்னா 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னே சொல்லலாம். இதை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். மேலும் குபேரருக்கு உரிய நாணயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5 ரூபாய் நாணயம் தான். இந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சு தான் அர்ச்சனையும் வந்து செய்வாங்க. இதை வந்து நீங்கள் 3 எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. 3 பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய எண், அவருக்கு உரிய எண்ணில் குபேரருக்கு உரிய இந்த நாணயத்தை எடுத்துக்கும் போது இன்னும் நமக்கு நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட்டை கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. அது உங்களுடைய ஹாலாக இருக்கலாம், பெட்ரூமாக இருக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் வந்துட்டு உட்காந்துக்கலாம். மூச்சு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் குடிச்சுக்கோங்க. உங்களை முதல்ல ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை பொடி வந்து தேவைப்படுது. பட்டை வந்து உங்ககிட்ட பவுடராகவே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துட்டு அது 4-5 நல்ல கல்லில் போட்டு கொட்டுனீங்கன்னா நல்ல பவுடர் மாதிரி மாறிடும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த 3 ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை நிறம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பண வரவு ஈர்த்து தரக்கூடிய
நிறம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குபேரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான். அதனால் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்னு தேய்ங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும். இந்த சூடு தான் வந்து நம்ம இப்போ செய்யக்கூடிய முறையை நல்லா வந்து ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும். அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறீங்க. எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். இதை வரையறதுக்கு நீங்கள் வளையலோ முடியோ வந்து பயன்படுத்திக்கோங்க. கேப் இல்லாமல் வந்துட்டு வரையணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் இந்த சர்க்கிள்குள்ளே வந்து எழுதிக்கோங்க. என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 808. இந்த நம்பரை வச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன். பண வரவுக்கு ஒரு அற்புதமான நம்பர் இது அப்படின்னே சொல்லலாம். இன்று பார்த்தீங்கன்னா தேதி வாரியாக பார்க்கும்போது நமக்கு 30ஆம் தேதி, இதில் வர 3ங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது. மாதம்னு பார்க்கும்போது 5, இது குபேரருக்கு உகந்தது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்குது. அதே போல் இந்த 2024 வருஷத்தை நம்ம ஆட் பண்ணும்போதும் 8 கிடைக்குது. இன்று வைகாசி மாதம் 17ஆம் தேதிங்கிறதுனால 1+7 8 கிடைக்குது. இந்த 3 8 பயன்படுத்தி கூட காலையில் ஒரு வீடியோவில் வந்து விளக்கமாக சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல இந்த நாளில் 8 அப்படிங்கிறது அதிக சக்தி வாய்ந்த எண்ணாக கருதப்படுது. மேலும் அஷ்டமி திதிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா 8வது திதியாக தான் வருது. அதனால் அதிக ஆதிக்கம் கொண்ட இந்த நம்பரை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நம்ம 808 அப்படின்னு வந்து எழுதிக்கிறோம். அதே போல் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கிறோம். இது எதுக்காக வரைகிறோம்னா, எதெல்லாம் வந்து நமக்கு முடிவில்லாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்காக வந்து வரைகிறோம். இப்போ பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையில்லையா, அதனால் நம்ம இந்த இடத்துல வரைகிறோம். மேலும் இதை வந்து 8 படுக்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி சிம்பிளாக தான் தெரியும். அதனால் 8 இந்த இன்ஃபினிட்டியும் வந்து 1 தான். இதை வந்து நீங்கள் ரெண்டையுமே இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் பட்டைத்தூளை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இந்த பட்டைத்தூளை இந்த இடத்துல வந்து நல்லா தூவி விட்டுருங்க. அதன் பிறகு முதல்ல ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தின் ஒரு பக்கத்தில் 808 எழுதுங்க, இன்னொரு பக்கத்தில் இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து வரைங்க. இதே போல் 3 5 ரூபாய் காயின்லேயும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அதன் பிறகு இதை வந்து நீங்கள் அந்த சர்க்கிள் நம்ம வரைஞ்சோம் இல்லையா எழுதியிருக்கோம்ல, அது மேலே வச்சு நல்லா ஒரு 8 வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். 3 காயினையும் 8 வந்து பண்ணுங்கள், தனித்தனியாக வந்து பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வந்து எனர்ஜிஸ் ஆகும். அப்படி செய்யும் போதே பண வரவு அதிகரிக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். 3 காயினுக்கும் இதே போல் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்து பண்ணுங்கள். பண வரவு அதிகரித்தா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துக்கோங்க. அதன் பிறகு இந்த காசில் 1 நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கிச்சனில் மஞ்சள் தூள் டப்பா வச்சுருக்கீங்க இல்லையா, அது நீங்கள் அஞ்சர் பெட்டியில் போட்டு வச்சிருந்தாலும் சரி, இல்லை பாட்டிலில் போட்டு வச்சிருந்தாலும் சரி, அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுடுங்க. அடுத்து ஒரு நாணயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லேயோ இல்லை பீரோலையோ எங்கேயாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் ஒரே ஒரு காயின் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வந்து நம்ம வைக்கணும். இப்போ நீங்கள் வந்து பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களால் வந்து பூஜை அறைக்கு போக முடியாது. அதனால் நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஸ்லேயே வந்துட்டு வச்சுக்கோங்க. பூஜை அறைக்கு போகக்கூடிய நாள் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் இப்போ நீங்கள் வீட்டில் எந்த விளக்கு ஏற்றினாங்கனாலும் சரி, அந்த விளக்கை தூக்கிட்டு அந்த விளக்குக்கு அடியில் இந்த 5 ரூபாயை வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க. ஏற்கனவே 5 ரூபாய் வச்சு ஏற்றும் பழக்கம் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அது கூடவே வந்துட்டு இதை வைங்க. இல்லைனா பழைய அந்த காயினை எடுத்துகிட்டு இப்போ நம்ம எனர்ஜைஸ் பண்ணனே இந்த காயினை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இது அப்படியே இருக்கட்டும், எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏதேனும் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், ஆனால் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். இதை நம்ம பண வரவு ஏற்படுவதற்காக வைத்திருக்க கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான இடங்கள்னால கண்டிப்பாக நமக்கு வற்றாத செல்வ வளம் ஊற்றெடுக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.